ஹாய், வெல்கம் டு மத்திஸ் குக் புக். இதே மாதிரி நிறைய புது ரெசிபீஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கனோட ஃபேமஸான மணிப்புட்டு. இந்த மணிப்புட்டு செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவையான பொருட்கள். முதல்ல ஒரு தட்டில் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கடையில் வாங்கின அரிசி மாவு. இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாவையும் உப்பையும் கையால் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதோட முக்கால் கப்பு அளவுக்கு லைட்டாக சூடு பண்ண தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணியை மொத்தம் மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவோட கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு தண்ணி அளவுக்கு நான் இந்த மாவு ஃபுல்லத்தையும் சேர்த்து பிசையறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மாவு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இடியாப்பம் பிழியற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த தயார் பண்ணின மாவை ஒரு தட்டு போட்டோ இல்லை துணி போட்டோ மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு ப்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிற அச்சை எடுத்திருக்கேன். ஒரு தட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவை நல்லா தூவி விட்டுக்கணும். இப்போ ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு ஒரு பாலை எடுத்து கையில் நல்லா நல்லெண்ணெய் தடவிட்டு அதை இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கணும். ஏற்கனவே எண்ணெய் தடவி இருக்கிற அச்சில் இந்த மாவை சேர்த்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம ஏற்கனவே தட்டில் போட்டு வச்சிருக்கிற அரிசி மாவு மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு விடணும். ஒவ்வொரு பேட்சாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த பிழிஞ்சிருக்கிற இடியாப்பத்தை இந்த மாவோட நல்லா விரகி விடணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இந்த மணிப்புட்டு செய்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடியாப்ப ஸ்ட்ரிங்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாவுல நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இந்த மாதிரி அரிசி மாவில் கோட்டான இந்த மணிப்புட்டை ஒரு ஜல்லடியில் போட்டு மிச்சம் இருக்கிற அரிசி மாவு எல்லாம் போகிற மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கணும். இதை கண்டிப்பாக ஜலிச்சதுக்கு அப்புறமே யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேக வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு புட்டு மேக்கரில் திருவின தேங்காவை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது செரட்டை புட்டு மேக்கர். உங்ககிட்ட குழல் புட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். இந்த தேங்காய் மேலே நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கிற மணிப்புட்டை இந்த மாதிரி நல்லா லூஸாக ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டு அடைக்கக்கூடாது. இப்போ இதை மூடி நான் நல்லா ஸ்டீம் பண்ணதுக்காக வைக்க போகிறேன். இதை ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மணிப்புட்டு சூப்பராக ஸ்டீம் ஆகி ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஒரு தட்டில் கவுத்திட்டு நம்ம கடலைக்கறியோடையோ இல்லைன்னா வெறும் சக்கரை இல்லை வெல்லத்தோடையோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு இடியாப்பம் மாதிரி ப்ரொசீஜராக இருந்தாலும் நம்ம அரிசி மாவோடு சேர்ந்து கலந்து பண்ணும்போது சின்ன சின்னதாக மணி மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு மணிப்புட்டுன்னு பேர். மணிப்புட்டு தயார். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.